சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் முழு ஊரடங்கான ஞாயிற்றுக்கிழமை அன்று உணவு ஆர்டர் எடுப்பதற்காக ஸ்விக்கி ஊழியர் சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் உணவகத்தில் இருந்து உணவு வராததால் உணவக நிர்வாகத்திடம் கேட்டிருக்கிறார். அப்போது ஆர்டர் இன்னும் தயாராகவில்லை என்று உணவக நிர்வாக தரப்பில் இருந்து கூறியுள்ளனர். இதற்கிடையே ஆர்டர் எடுக்கப்பட்டதாக ஊழியருக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதுகுறித்து உணவக நிர்வாகத்திடம் கேட்டபோது ஸ்விக்கி ஊழியரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ரிஸ்க் எடுத்து தான் இந்த தொழிலில் இறங்கியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு டோட்டலாக எந்த ஒரு சப்போர்ட்டிவ் இல்லைன்னா நாங்கள் எப்படி நாங்கள் இந்த தொழிலில் நாங்கள் நிம்மதியாக பண்ண முடியும்? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு எதுவும் ஒன்று கேட்குறோம்னா நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து எங்களை வந்து ராஜ மரியாதையெல்லாம் கேட்கல, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் தான் நாங்கள் கேட்குறோம். இந்த சம்பவம் குறித்து அறிந்த சக உணவு டெலிவரி ஊழியர்கள் உணவகத்திற்கு வந்து உரிமையாளரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவர்களை சமாளிக்க முடியாத உணவக உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஸ்விக்கி ஊழியர்களை தாக்கியதோடு அவர்களின் இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். எந்தவித விசாரணையும் நடத்தாமல் தாக்குதலில் ஈடுபட்ட போலீசார் மற்றும் உணவக உரிமையாளரை கண்டித்து ஸ்விக்கி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உணவு ஆர்டர் எடுக்காமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ்காரங்க வந்தாங்க, எங்களை எதுவுமே கேட்கல, வந்தாங்க, பைக்கை உடைச்சாங்க, எங்களை அடித்தாங்க. சரிங்களா, அடித்ததும் இல்லாமல் 4 பேரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாத்தையும் உங்களை வந்து உங்கள் ஊர் ஆளை தவிர உங்கள் ஸ்விக்கிலேருந்து உங்களை யார் உங்களை காப்பாற்ற வருவா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் யாரும் வரல. இந்த 1 ரூபாய்க்கு தானே நீங்கள் அப்படின்னு பண்ணுறீங்க, அவள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்கடா, நான் அப்படி தான் தருவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நாங்கள் ஸ்விக்கி ஆஃபீஸ்லேருந்து எங்கள் எல்லா டீமும் நாங்கள் கால் பண்ணிட்டோம், யாருமே இல்லை, ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. எங்களுக்கு அப்போ யார் தான் இன்சார்ஜ், யார் தான் எங்களுக்கு சூப்பர்வைசர், யார் தான் எங்களுக்கு டிஎல், எங்களுக்கு யாருமே தெரியல. எங்களுக்கு கேட்குறாங்க உங்களை உள்ளத்திக்கு போட்டால் உங்களுக்கு யார் வருவா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஸ்விக்கி நிறுவனத்திடம் இருந்து தங்களுக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை என்றும் ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை துறைப்பாக்கத்தில் இருந்து செய்தியாளர் ஆடம், நியூஸ் 7 தமிழ்.